ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 28/5/2024. இனிமையான குழந்தைகளே, பாபா அனைத்து உறவுகளின் சாக்கரினாக இருக்கிறார். அன்பில் சாக்கரின்னா என்னது? சர்க்கரையை விட பல மடங்கு இனிப்பு வாய்ந்தது. அந்த மாதிரி எல்லா உறவுகளும் இப்போ துக்கம் கொடுக்கக்கூடியதாக மாறிடுச்சு இல்லையா கலியுகத்தில். ஆனால் அனைத்து உறவுகளின் சந்தோஷத்தை மட்டுமே, அன்பை மட்டுமே கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அதனால்தான் அனைத்து உறவுகளையும் அவரோட மட்டும் வையுங்கன்றார். ஸோ அந்த ஒரு இனிமையான பிரியதர்ஷனை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தானாகவே மற்ற திசைகளிலிருந்து உங்களுடைய புத்தி விலகி ஒரு பாபாவோடு மட்டும் இணையும். கேள்வி: கர்மாதித்த நிலையை அடையணும், அதற்கான ஈஸியான முயற்சி என்ன? பதில்: கர்மாதித்த நிலையை அடையிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய முயற்சி என்ன தெரியுமா? சகோதர சகோதரன்ற பார்வையை உறுதியாக்கணும். இதுதான் முயற்சி. அதாவது ஆத்மா சகோதரன், அந்த ஒரு தந்தையை தவிர அனைத்தையும் புத்தியிலிருந்து மறந்துடுங்க. எந்த தேக உறவுகளும் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா தானாகவே கர்மாதித்த நிலையை அடைஞ்சிடுவீங்கன்றார். ஸோ மற்றவர்களை மறக்கிறது இல்லை, தேகத்தின் உறவுகள் ஞாபகம் இல்லாமல் இருக்கிறது. அவங்க யாருன்னு மறக்கிறது கிடையாது, அவங்க இந்த உறவுன்றதை மறந்தாச்சு. வெறும் ஆத்மா சகோதரன் அப்படி இருக்கிறது. அப்போ எல்லாரும் சகோதரன் தானே, அப்போ எல்லோரு மீதும் அன்பு இருக்கும். அப்போ தான் எல்லோருக்கும் உங்களால் சக்தியும் கொடுக்க முடியும். அப்போ தான் நீங்கள் கர்மாதித்த நிலையை அடைய முடியும்னு பாபா சொல்கிறார். உங்களுடைய இலக்கு என்ன தெரியுமா? ஆத்மா சகோதரர் அப்படின்னு ஒருவரை ஒருவர் பார்க்கறத தான் உங்களுடைய மிகப்பெரிய இலக்கு. இயல்பாக வரணும் அந்த பார்வை. பார்த்த உடனே ஆத்மா தான் தெரியணும், உடம்பு தெரியக்கூடாது, அந்த உறவு தெரியக்கூடாது. அப்படி சகோதரர்கள் அப்படின்னு ஒருவரை ஒருவர் நினைக்கும் பொழுது தேகத்தை பார்க்கிற பார்வையும் அதனோடு சேர்ந்து வர அனைத்து விகார எண்ணங்களும் முடிஞ்சிடும் இல்லையா? தேகத்தினால தான் விருப்பு வெறுப்பு எல்லாமே. வெறும் சகோதர ஆத்மா ஒரு புள்ளி, அதுதான் விதை. அதன் மூலமாக நடித்த பாகமெல்லாம் விஸ்தாரம். அதில் உங்கள் கவனம் போகாமல் அந்த புள்ளி விதையில் மட்டும் உங்கள் கவனம் இருந்தால் அந்த விஸ்தாரமான காரியங்களின் துணை கொண்டு நாம் ஒரு முத்திரை குத்தியிருப்போம் இல்லையா, அதெல்லாம் முடிஞ்சிடும். அப்போ வெறும் அன்பாக மட்டுமே பார்ப்போம், விகார எண்ணங்களே இருக்காது. ஓம் சாந்தி. டபுள் ஓம் சாந்தி. ஏன் டபுள் ஓம் சாந்தி? ஒன்று சிவபாபா சொல்கிறாரு, இன்னொன்று பிரம்மா பாபா சொல்கிறார். குழந்தைங்களுடைய புத்தியில் மட்டும்தான் இது எப்படி டபுள் ஓம் சாந்தின்னு தெரியும். ஏன்னா குழந்தைங்களுக்குத்தான் பாபா புரிய வைக்கிறார். பாபா நமக்கு அப்பாவாகவும் டீச்சராகவும் ஆசிரியராகவும் இருக்கிறாருன்றதில் முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், நிச்சய புத்தி இருக்கணும். உலகத்தில் அப்பா ஒருத்தராகவும் ஆசிரியர் இன்னொருத்தராகவும் குரு வேறொருத்தராகவும் இருப்பாங்க தனித்தனியாக. ஆனால் இங்கே தான் மூணுமாகவும் பாபா இருக்கார் எப்பவுமே. ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடத்துக்கு ஒரு ஒரு டீச்சர், ஒவ்வொரு கிளாஸுக்கு டீச்சர் மாறிக்கிட்டே வேறு இருப்பாங்க. இங்கே எப்பவுமே நமக்கு இவர் தான் அப்பா, டீச்சர், குரு எல்லாமே. உலகத்தில் சின்ன வயசில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆசிரியர் சொல்லி கொடுப்பாங்க, 60 வயதுக்கு மேலே நீங்கள் குருவை தேடி போவீங்க முக்தி அடைகிறதுக்காக. ஆனால் பாபா எப்போ இந்த பூமிக்கு வராரோ இந்த மூன்று காரியங்களையும் ஒரே நேரத்தில் செய்கிறார். அப்பாவுடைய பாலனை, டீச்சருடைய
கல்வி, சத்குருவுடைய ஞானம், மூணும் ஒரே நேரத்தில் நடக்குது. இங்கே யாரெல்லாம் படிக்கிறா? குழந்தையிலிருந்து வயசான தாத்தா பாட்டி வரை அனைத்து வயதினரும் படிக்கிறாங்க. ஆனால் இதில் குழந்தைங்களுடைய புத்தி தான் ரொம்ப புத்துணர்வாக இருக்கும் இல்லையா? பசுமர தாணி போல் பதியுதுன்னுவாங்க. இப்போ படித்தா தான் உண்டு. சின்ன வயசில் குழந்தைங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மாக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டாக மாற்றுவாங்க. அந்த குழந்தைங்க டக்கு டக்குன்னு எல்லா மொழியும் கற்றுக்கோங்க. பெருசாகி கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் மெயினாக சின்ன வயசுலேயே நிறைய மொழிகளை கற்றுக்கணும். ஏன்னா பெருசாகி மொழி கற்றுக்கிறதுலே நமக்கு நேரம் போச்சுன்னா, நம்மளுடைய தனித்தன்மையை மற்ற மொழிகளில் சொல்கிறதுக்காக நீங்கள் மொழியை கற்றுக்கிறதுல நேரத்தை வீணாக்குவீங்களே தவிர அதை சொல்கிறதுக்கே டைம் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால்தான் பாலிய பருவம் ரொம்ப முக்கியமானது. இந்த நேரத்தை நீங்கள் விளையாடிட்டு இருந்தீங்கன்னா எதிர்காலம் கஷ்டமாக இருக்கும். குழந்தைங்க அதே மாதிரி தான், ஆத்மாவுடைய குழந்தை பருவம் இது தான். சங்கமேகம் தான் ஆத்மாவுடைய குழந்தை பருவம். இப்போ அலட்சியமாக இருந்தால் முழு கல்பமும் கஷ்டப்படுவோம். குழந்தையாக இருந்தாலும், வயோதிகராக இருந்தாலும், இளைஞனாக இருந்தாலும், எல்லாமே ஜீவாத்மாக்கள். அதாவது ஜீவனில் இருக்கும் ஆத்மாக்கள். ஜீவன்றது உடல், உடலில் இருக்கும் ஆத்மாக்கள். ஸோ அப்போ ஆத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆத்மாவிலா ஆத்மா உடல் இல்லாமல் எந்த காரியமும் பண்ண முடியாது. ஜீவாத்மாவனால தான் காரியம் பண்ண முடியும். இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்டு முயற்சி பண்ண முடியும். ஆத்மா மற்றும் பரமாத்மா பற்றிய ஞானத்தை குழந்தைங்களுக்கு பாபா கொடுக்குறார். ஆத்மா அழிவற்றது, எப்பவுமே இருக்குது. ஆனால் உடல் அழியக்கூடியது. இங்கே காம விகாரத்தினால் உருவாகுது கலியுகத்தில். சொர்க்கத்தில் இந்த மாதிரி விகாரத்தின் பேர் அடையாளமே இருக்காது. ஆனால்தான் அதை சம்பூர்ண நிர்விகாரி உலகம்னு சொல்கிறோம். உயர்ந்த மற்றும் தாழ்ந்த அப்படின்னு வார்த்தைகள் இருக்குது இல்லையா? அப்போ உயர்ந்த புருஷோத்தமர் இதெல்லாம் சொர்க்கத்தில் இருப்பவர்களை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். தாழ்ந்த விகாரிகள் இதெல்லாம் கலியுகத்தில் இருப்பவர்களை குறிக்கக்கூடிய வார்த்தைகள்னு பாபா சொல்கிறார். ஸோ அனைத்து ஆத்மாக்களின் தந்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறாருன்ற நிச்சயவத்தி இருக்கணும். ஆத்மாவை பற்றி ஆத்மாக்களின் தந்தை தான் சொல்லி கொடுக்க முடியும் இந்த மங்களகரமான சங்கமயுகத்தில். இதன் மூலமாக மிக கீழானவரிலிருந்து மிக புருஷோத்தமர்களாக நம்ம மாறுறோன்றது நிரூபணமாகுது. ஆனால் தான் இது பேர் புருஷோத்தம சங்கமயுகம். ஒவ்வொரு மதத்திலும் புனித மாதம்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. ரமலான் மாதம், புரட்டாசி மாதம், ஆடி மாதம். அந்த நேரம் கரிமீன் சாப்பிட மாட்டாங்க, பக்தி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு சின்ன முன்னேற்றம் வருது தற்காலிகமாக. ஆனால் இந்த யுகமே நன்மை செய்யக்கூடிய யுகம், நம்மை உயர்ந்தவராக மாற்றிக்கிற யுகம். இந்த உலகம் எப்படி இருக்குது பாருங்களாம். கீழான தமோ பிரதான நிலை அடைஞ்சு இருக்குது. இதை தான் நரகத்தின் கோர இருள்னு சொல்கிறோம். அதனால் இதை விட்டுட்டு நாம் வீட்டுக்கு போகணும். அதனால தான் பாபா சொல்கிறார், வீட்டுக்கு ஆத்மா தான் போகும், உடம்போ உடல் சார்ந்த உறவுகளோ வரப்போகிறது கிடையாது. அதனால தான் உடலையும் உடல் சார்ந்த உறவுகளையும் மறந்து உங்களை வெறும் ஆத்மானு உணருங்கள். ஆத்மாவை அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிற அப்பாவை மட்டும் நினைவு பண்ணுங்க. மற்றபடி பார்க்குற எல்லாம் சகோதரர் சகோதரன் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கணும். டக்கு டக்குன்னு உடம்பு எரிச்சிடணும். பார்த்த உடனே அந்த ஆத்மா தான் தெரியணும், உடம்பு எரிஞ்சிடணும். அதுதான் மூன்றாவது கண்ணை திறந்தால் உலகம் அழியுதுன்றது. தேகத்தின் உலகம் அழியுது, தேகம் அழியுது. அப்பா என்னை அழைச்சிட்டு போக வந்திருக்கிறார். சதிதேவியை தோளில் போட்டுக்கிட்டு சிவபெருமான் நடனம் ஆடுறாரு இல்லையா? நாம தான் அது. எப்போ நடனம் ஆடுறாரு? தன்னுடைய உடலை அவங்க எரிக்கும் பொழுது, அதாவது ஆத்ம உணர்வில் வரும் பொழுது. அதனால் பார்க்குற எல்லோரும் உங்களுக்கு சகோதரராய் மட்டுமே தெரியணும். நானாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சகோதர ஆத்மா மட்டுமே தெரியணும். ஏன்னா உடம்பு இருக்க போகிறது கிடையாது. அழியக்கூடிய ஒன்றத்தில் கவனம் வைக்கிறது முட்டாள்தனம்.
நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை மட்டும் பார்க்கும் பழக்கம் இருந்தால் விகார பார்வை முடிஞ்சிடும். எவ்வளவு அழகானவர்கள் வந்தாலும் உங்கள் மனம் கொஞ்சம் கூட சலனம் அடையாத இருக்குது பாருங்கள், அதுதான் உயர்ந்த நிலைன்ற, உயர்ந்த இலக்குன்ற. ஆனால் அந்த இலக்கை மிக கம்மியானவர்களே அடையிறாங்க. ஏன்? முயற்சி தேவைப்படுது. வழுக்கு மரம் டக்கு டக்கு டக்குன்னு 2500 வருடம் உடலை பார்த்த பழக்கம் பிடிச்சி பிடிச்சி இழுக்கும். ஆனால் கடைசியில் எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடாது. இவங்க என்னோடய அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தை எதை பார்த்தாலும் நீங்கள் மாட்டிக்குவீங்க. அவர்களை பற்றி சிந்தனை வந்தாலே இங்கே பிறந்துடுவீங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ அப்படி எந்த நினைவும் இல்லாத அந்த நிலைக்கு பேர் தான் கர்மாதீத நிலை. அழியக்கூடிய எதிலும் உங்கள் புத்தி மாட்டக்கூடாது. இந்த உடம்பே அழியக்கூடியது தானே. அப்போ அழியக்கூடிய உடலிலிருந்து உங்கள் பற்றி நீக்குங்க. பழைய உறவுகளின் மீது எந்த விதமான பற்றும் இருக்கக்கூடாது. இப்போ புதிய சம்பந்தத்தில் போகிறீங்க. பழைய அசுர சம்பந்தம் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்குது பாருங்கள், அது அழுக்கான சம்பந்தம், விபச்சார சம்பந்தம். விபச்சார சந்ததியினரேன்னு இயேசு கிறிஸ்து அதனால தான் சொல்கிறார். கணவன் மனைவி உறவுனாலே காமத்துக்குன்னு ஆயிடுச்சு. ஆனால் அங்கே பரிசுத்தமான இல்லற மார்க்கம், அதற்கு இங்கேயே நம்ம பயிற்சி பண்ணுறோம். அதற்காக தான் சகோதர சகோதரி உறவில் இருக்கிறோம். பாபா சொல்கிறாரு, உங்களை ஆத்மானு உணருங்கள். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகணும். நீங்கள் உங்களை ஆத்மானு உணர்ந்தீங்கன்னா தேக உணர்வே இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணும், திரும்ப திரும்ப ஆத்மா ஆத்மா ஆத்மானு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஆண் பெண் ஈர்ப்பு முடிந்துடும். ஒரு ஆத்மா ஆண் உடலுக்குள்ளே வருது, அதே ஆத்மா அடுத்தது பெண் உடலுக்குள்ளே போகுது. அப்படி ஒரு அழகிய பெண்ணையோ ஆணையோ பார்க்கும்பொழுது நீங்கள் அப்படி அப்படியெல்லாம் நினச்சி பார்க்கணும். அப்போ அந்த ஈர்ப்பு போயிடும். அவர்களை உடலாக பார்க்கும்போது தான் ஈர்ப்பு இருக்குமே தவிர, ஆத்மா அந்த உடம்புக்குள்ளே தற்காலிகமாக வந்திருக்குதுன்னும்போது அந்த ஈர்ப்பு இருக்காது. அதை பிரித்து அறியணும். ஸோ அதுக்கு தான் பக்தி மார்க்கத்தில் கூட, யார் இறுதி நேரத்தில் மனைவியின் நினைவோடு இறக்கிறாங்களோ அவங்க விபச்சாரியாக பிறப்பாங்கன்னு சொல்லப்பட்டு இருக்குது. ஏன்னா மனைவினாலே காமம் இல்லையா? ஸோ அந்த காம சிந்தனையிலே இறக்கிறவன் விபச்சாரியாக பிறப்பான். அதனால தான் கடைசி நேரத்தில் கங்கை நீர் உங்கள் வாயில் இருக்கட்டும், ஸ்ரீ கிருஷ்ணரின் நினைவு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா பக்தி மார்க்கத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரை கடவுள் நினச்சிட்டாங்க. கீதையில் கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியம்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இந்த பிரச்சனை. ஸோ அப்போ உங்கள் வாயில் கங்காஜலம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞான கங்கை இருக்கணும். உங்கள் மனதில் ஞானத்தின் எண்ணங்கள்னால நிரம்பி இருக்கணும் கடைசி நேரத்தில்னு அர்த்தம். பிரம்மபாப சரீரத்தை விடும்போது நிராகாரி நிர்வீகாரி நிரகங்காரின்னு சொல்கிறார்னா எந்த அளவுக்கு ஞானத்தை பற்றிய சிந்தனையிலேயே மூழ்கி இருந்திருக்கிறாருன்னு யோசிச்சு பாருங்கள். மரணத்தின் தருணத்தில் கூட பக்தி மார்க்கத்தில் இல்லையா, நமக்கு உடம்பு சரியில்லைன்னா ஐயோ இங்கே ஆஸ்பத்திரிக்கு போகணும், இதை காப்பாற்றுங்க, நெஞ்சு வலிக்குது, இந்த மாதிரி விஷயந்தான் சொல்லுவோம். ஆனால் அவர் வாயிலிருந்து என்ன வருது பாருங்கள், நிராகாரி நேர்விக்காரி நிராகங்காரி. பாபா சொல்கிறாரு, உங்கள் உடலை கூட நீங்கள் நினைக்கக்கூடாதுன்னும் பொழுது கிருஷ்ணருடைய உடலை நினைக்கலாமா? எந்த உடலையும் நினைக்கக்கூடாது. உங்களை ஆத்மானு உணர்ந்து மற்ற அனைத்திலிருந்தும் உங்கள் புத்தியை நீக்கணும். நீக்குவதற்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளில் நடக்கிற விஷயம் கிடையாது தான், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லா உறவுகளிலும்
ஒரு பாபாவோடு மட்டும் அனைத்து உறவுகளையும் வைக்கும் பொழுது அவரிடம் இருந்து நமக்கு கிடைக்கிற அந்த அன்பு இருக்குது பாருங்கள், அது சாக்கரின் மாதிரி பல கோடி மடங்கு இனிமையானதுன்றார். ஏன்னா அனைவரின் மிக 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 இனிமையான பிரியதர்ஷன் அவர். அப்படிப்பட்ட பிரியதர்ஷன் ஒரே ஒருவர் தான். ஆனால் பக்தி மார்க்கத்தில் அவருக்கு பல பேர்களை கொடுத்துட்டாங்க. இந்த யாகம் வளர்க்கறது, தபஸ்யா பண்ணுறது, தானம் புண்ணியம் பண்ணுறது, தீர்த்த யாத்திரைக்கு போகிறது, விரதம் இருக்கிறது, வேத சாஸ்திரங்களை படிக்கிறது, இது எல்லாமே பக்தி மார்க்கத்தின் விஸ்தாரங்கள். ஞானத்தில் எந்த விஸ்தாரமும் கிடையாது. ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா நினைவு செஞ்சு தூய்மையாகி சொர்க்கத்துக்கு போகணும், அவ்வளவுதான். மற்றபடி அந்த பக்தி மார்க்கத்திலே மூழ்கியவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் நாம் வந்து நோட்ஸ் எடுக்கிறோம். மற்றபடி நீங்கள் எடுக்கிற நோட்ஸ் எல்லாம் கடைசி வரைக்கும் இருக்க போகிறது கிடையாது. இந்த ஞானமும் அழிஞ்சிடும். புது உலகத்தில் யாருக்கும் இந்த ஞானம் தெரியாது. பாபா சொல்கிறார், நீங்கள் சாந்தி தாமத்திலிருந்து வந்தீங்க, ரொம்ப ரொம்ப அமைதியாக இருந்தீங்க. சத்தியுகத்துக்கு வரும்பொழுது அமைதி நிரம்பியவராக இருந்தீங்க. அமைதி கடல் பாபா கிட்ட இருந்து இப்போ அந்த அமைதி மற்றும் தூய்மையின் ஆஸ்தியை அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. எப்படி அடையிறீங்க? ஞானத்தின் மூலமாக அடையிறீங்க. உங்களுடைய லட்சியம் உங்கள் எதிரில் இருக்குது, லக்ஷ்மி நாராயணன் பதவி. ஒரு தந்தையை தவிர வேறு யாராலேயாவது இப்படி சொல்ல முடியுமா, நீங்கள் லக்ஷ்மி நாராயணனாக இருந்தீங்க, மீண்டும் ஆக போகிறீங்கன்ட்டு? இதுதான் ஆன்மீக ஞானம், ஆத்மாவை பற்றிய ஞானம். ஆன்மீக தந்தை இந்த ஆன்மீக ஞானத்தை கொடுப்பதற்காகத்தான் வரார். அதனால தான் அவரை பதித்த பாவனர், ஏன்னா ஆத்மாவை தூய்மையாக்குறதுக்கான ஞானத்தை கொடுக்குறார். அவர் குழந்தைகளுக்கு காலையிலே ட்ரில் கற்றுக் கொடுக்குறார், பயிற்சி. உண்மையிலே இதை ட்ரில்னு கூட சொல்லக்கூடாது, ஏன்னா ட்ரில்னாலே அதில் ஒரு கடினம் அப்படிங்கிறது ஒளிஞ்சிருக்குது. இப்போ ட்ரில் எடுத்துட்டாருடா அப்படின்வாங்க, அப்படின்னு அர்த்தம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு வந்துடும். பாபா வந்து உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைக்க சொல்கிறார், அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். நீங்கள் ஆத்மாக்கள் எங்கேருந்து வந்தீங்க? பரந்தாமத்தில் இருந்து. இதை ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். பரந்தாமத்திலேருந்து இங்கே வந்து உடலை எடுத்த நான் பரந்தாமத்திற்கு போகிறேன். எந்த வீட்டிலிருந்து வந்தனோ அந்த வீட்டுக்கு போகிறேன். அந்த வீட்டுக்கு போகணும்னா இங்கே இருக்கிற எல்லாத்தையும் புத்தியினால் மறந்தாதான் போக முடியும். அதற்காக தான் அனைத்தையும் புத்தியிலிருந்து நீக்குங்க. இங்கே இருக்கிற விஷயத்தை எந்த அளவுக்கு பிடிச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கடைசியில் போக முடியாமல் துடிப்பீங்க, அதுதான் தண்டனை. ஸோ நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னா பாபாவை தவிர வேறு யாரும் கேட்க மாட்டாங்க. பரலௌகீக தந்தை தான் சொல்கிறாரு, குழந்தைகளே, நீங்கள் பரந்தாமத்திலிருந்து வந்து இந்த உடலில் பிரவேசமாகி உங்களுடைய பாகத்தை நடிக்கிறீங்க. இப்போ உங்களுடைய நடிப்பு முடிஞ்சிடுச்சு. ஆத்மா எப்போ முற்றிலும் அழுக்காயிடுச்சோ அப்போ அது எடுக்கிற உடலும் அழுக்காகவே இருக்குது. எப்படி தங்கத்தில் கலப்படம் சேர்ந்துடுச்சுன்னா அதனால் உருவாகிற நகையும் கலப்படமாகத்தான் இருக்கும். அப்போ அதை தூய்மைப்படுத்தணும், கலப்படத்தை நீக்கணும்னா அதை உருக்குவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆத்மாவில் இருக்கும் கலப்படத்தை நீக்க பாபா நினைவுன்ற யோக அக்னியில் போட்டு நம்ம உருக்குறோம் ஆத்மாவை. அப்போ தெய்வீக குணங்கள் வெளிப்படுது, சொக்க தங்கமாக மாறுறோம். இந்த சந்நியாசிகள் ஒருபொழுதும் இந்த அர்த்தத்தை எல்லாம் உங்களுக்கு புரிய வச்சதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு கடவுளை பற்றியே தெரியாது. அதே மாதிரி கடவுளை நினைக்கிறதை பற்றிய நிச்சய புத்தியும் கிடையாது. இப்போ கூட ஒரு சகோதரி, வெளிநாட்டு சகோதரி கிட்ட கடவுளை பற்றி நாம் பேசலாம் வாங்கன்னு கேட்டால்,
இல்லை இல்லை, அது பெரிய சப்ஜெக்ட், அதில் ரொம்ப குழப்பம் வரும், அதுக்கு பதில் எனர்ஜியை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்றாங்க. அவங்களுக்கு குழப்பம் வருதுன்னா எல்லாருக்கும் குழப்பம் வருமா? நம்ம கடவுள்கிட்ட படிக்கிறோம் இல்லையா, அதனால் நமக்கு கடவுளை தெரியுது. கடவுளோட புத்தி யோகத்தை இணைத்தால்தான் பாவம் அழியும்னு தெரியுது. பாவம் அவங்களுக்கு தெரியல, கடவுளை பற்றியே தெரியாமல் அவங்க சக்தி நிரம்பிய நிலையில் இருக்கிறாங்களாம். அப்பா நடத்துகிறத உலகத்தில் யாரும் நடத்த முடியாது. அந்த வெளிநாட்டு சகோதரி இந்தியாவில் எல்லாம் கோயில் கோலம்னு ஒரு ஒரு ஸ்டேட்டாக சுற்றிட்டு போனாங்க, ஆனால் அவங்களுடைய நேரத்தை தான் வீணாக்கி இருக்கிறாங்க பாவம். நீங்கள் இப்போ நடைமுறையில் முயற்சி பண்ணணும். பாபா எவ்வளவு ஈஸியாக புரிய வைக்கிறார், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். முரளி படிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. நாள் முழுவதும் முரளி கேட்குற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது, அது நல்ல பழக்கம்தான், ஆனால் ரொம்ப நல்ல பழக்கம் கிடையாது. ஏன்னா எப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? கேட்டதை மனதினால் அசை போட்டுக்கிட்டே அந்த ஒரு ஞானத்தின் பாயிண்ட்டிலே மூழ்கி இருக்கணும். அதனால தான் பாபா சொல்கிறார், ஞானம்ங்கிறது வால் தான், ஆனால் யோகன்ற கூர்மை இருந்தால் தான் மாயின் கழுத்தை வெட்ட முடியும். அப்போ அந்த ஞானத்தை அசை போடுறதுக்கு நேரத்தை கொடுக்கணும். அதனால் சாப்பிட்ற நேரம் எல்லா நேரமும் நீங்கள் முரளியே கேட்டுட்ருக்குறீங்க, அல்லது மற்றவர்கள் சீனியர் பிரதர் சிஸ்டர்ஸ் பேசினதே கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா கேட்குறது நல்ல பழக்கம். கேட்டதை அசை போடுறதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும், அதை அதுலேயே நிலைச்சிருக்கணும், அந்த போதைக்கு போகணும், அந்த ஞான கடலுக்குள்ளே போகணும். அதை நீங்களாக சிந்தனை செய்யும் பொழுது ஆத்மா பலம் பெறும். அதுதான் சொல்கிறார், நீங்கள் முயற்சி பண்ணணும். யாராலையும் நடத்த முடியாத ஞானத்தை கடவுள் கொடுத்தாலும் அதன் பலனை நீங்கள் பயிற்சி செய்யும் பொழுது தான் அனுபவம் செய்ய முடியும். பாபா எவ்வளவு ஈஸியாக புரிய வைக்கிறார், அவர் பதித்த பாவனனாக சர்வசக்திவானாக இருக்கிறார். அவரை மட்டுமே ஸ்ரீ ஸ்ரீ, அதாவது உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்னு சொல்ல முடியும். தேவதைகளை ஸ்ரீன்னு சொல்லலாம், ஸ்ரீனா உயர்ந்தவர். அப்படி கலியுகத்தின் கீழான மனிதர்களை ஸ்ரீயாக மாத்திர சிவத்தந்தை தான் ஸ்ரீ ஸ்ரீ, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். ஏன் தேவதைகளை நாம் ஸ்ரீன்னு சொல்லலாம் அப்படின்னா, அவர்களுடைய ஆத்மாவும் தூய்மையாக இருக்கும், உடலும் தூய்மையாக இருக்கும் சொர்க்கத்தில். இங்கே யாருமே தன்னுடைய பேருக்கு முன்னாடி ஸ்ரீனு போடக்கூடாது, ஏன்னா ஆத்மாவும் தூய்மையாக இல்லை, உடலும் தூய்மையாக இல்லை. ஆனால் இஷ்டத்துக்கு ஸ்ரீ ஸ்ரீன்னு பேர் வச்சுக்கிறாங்க, டபுள் ஸ்ரீ போட்டுக்கிறாங்க, ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரம். ஒருத்தர் என்னென்னா சத்குருன்னு சிவனுடைய பேர் எடுத்துக்கிட்டார், இன்னொருத்தர் ஸ்ரீ ஸ்ரீன்னு சிவனுடைய பேர் எடுத்துக்கிறார். தெரிஞ்சுதான் பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் செய்கிற பாவக்காரியங்கள் ஆத்மாவில் ஒட்டாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 84 பிறவிகளை ஆத்மா தான் எடுக்குது. ஆத்மாவுக்கு இருந்த அழகிய உடல், ஆரோக்கியமான உடல், அளவற்ற செல்வம் அத்தனையும் 84 பிறவிகள் எடுத்து இழக்குது அப்படின்னாலே ஆத்மாவில் பாவம் ஒட்டுதுன்னு அர்த்தம். ஆனால் மனிதர்களுக்கு இது தெரியாத காரணத்தினால பாருங்கள் தலைகீழானவர்களாக ஆகிட்டாங்க. மனம் போன போக்கில் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கேட்டால் கடவுள் தான் பண்ண வச்சாரு, கடவுள் தான் இந்த பாவங்களையெல்லாம் படைச்சாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வேதங்களில் அப்படி சொல்லப்பட்டிருக்காங்கன்னா, அந்த வேதங்களை கடவுள் எழுதலை, மனிதர்கள் தான் எழுதினாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு சிவத்தந்தை எப்போ வராரோ அப்பொழுது தான் நம்ம அனைவரையும் சரியானவர்களாக நேரானவர்களாக மாத்திரர். ராவணன் உங்களை தலைகீழானவர்களாக கெட்டவர்களாக மாற்றிட்டான். ஸோ நம்மக்கிட்ட சரியான படம் இருக்குது. மற்றபடி பக்தி மார்க்கத்தில் இருக்கிற மாதிரி எந்த ராவணனும் 10 தலையை வச்சுட்டு கிடையாது. சத்தியுகத்தில் ராவணனுக்கே வேலை கிடையாது. ஸோ இது தெளிவாக இருக்குது. யார் உங்களுடைய ஞானத்தை கேட்குறாங்களோ அவங்க இந்த தேவதா மரத்தின் கன்றுகள்னு புரிஞ்சுக்கோங்க.
சிலர் கொஞ்சம் கேட்பாங்க, சிலர் நிறைய கேட்பாங்க. ஆனால் பக்தி மார்க்கத்துடைய விஸ்தாரம் பாருங்கள், நாளுக்கு நாள் புது புது சாமியார் எல்லார் பின்னாடி. ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் தொப்பியம்மாள் பின்னாடி எத்தனை பேர் போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே உட்கார வச்சு ஞானத்தை கொடுத்தா இங்கே கேட்க யாரும் தயாராக இல்லை. பலவிதமான பக்தர்கள் இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் பெண்களை எல்லாம் கடத்திட்டாங்க பிரம்மகுமாரிகள் அப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ இதோடைய நினைவாக பக்தி மார்க்கத்தில் கூட ஸ்ரீகிருஷ்ணர் பெண்களை கடத்தினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சரி, அவர் தான் பெண்களை கடத்துகிறாரு, அப்போ மோசமானவர் இல்லை, ஆட்டோ சங்கர் மாதிரி இல்லை வர்ணிச்சிட்டாங்க, அப்போ எதுக்கு அவரை அவ்வளோ அன்பு செலுத்துகிறாங்க, அவருக்கு பூஜை பண்ணுறாங்க? அப்போ யோசிக்க மாட்டுறாங்க. சொல்கிறது ஒன்றாகவும் செய்வது அதற்கு முரண்பட்டதாகவும் இல்லை இருக்குது. அப்போ சொல்வது தவறான விஷயம்ன்றது அவங்களுக்கு தெரியல. பாபா ஸ்ரீகிருஷ்ணர் தான் முதல் இளவரசன்றதை புரிய வைக்கிறார். அவர் ரொம்ப ரொம்ப புத்திசாலியாக இருப்பார். ஏன்னா உலகத்துக்கே மகாராஜாவாகிறாருன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கு புத்திசாலிகள் நிரம்பிய இந்த சத்தியுகத்திற்கு எஜமானனாக ஆகிறவருக்கு புத்தி கம்மியாவா இருக்கும்? அவங்க எவ்வளவு புத்திசாலியாக இருப்பாங்கன்னா அவங்களுக்கு யாரும் புத்திமதி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மந்திரிகளின் அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே நேரடியாக கடவுள்கிட்ட ஆலோசனை பெற்று சம்பூர்ணமானவர்களாக ஆகிடுறோம். வேற என்ன அட்வைஸை அவங்க எடுக்க முடியும் சொர்க்கத்தில் வந்து? அதனால்தான் பாப்பா சொல்கிறார், அரை கல்பத்திற்கு நீங்கள் யாருடைய அட்வைஸையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அரை கல்பத்துக்கு அவ்வளவு புத்திசாலி ஆக்கக்கூடிய கடவுளுடைய அட்வைஸை தவிர மற்ற மனிதர்களின் அட்வைஸை இப்போ நாம் கேட்கலாமா? யோசிச்சு பாருங்கள். பாபா சொல்கிற மாதிரியே மற்றவர்கள் சொல்கிறது இருக்கிற வரைக்கும் தான் நாம் ஆமாம் சாமி போடணும், இல்லை என்றால் யுக்தியாக தப்பிச்சிடணும். மற்றவர்கள் சொல்வதை ஸ்ரீமத்துக்கு புறம்பான காரியத்தை கேட்கவோ செய்யவோ நினைக்கவோ கூடாது. சொர்க்கம் நரகம் அப்படின்ற பெயர்களை கேட்குறீங்க. இப்போ இருக்கிற உலகத்தை சொர்க்கம்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் கள்ளு புத்தி உடைய மனிதர்கள் இந்த நரகத்தை போய் சொர்க்கம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பணம் இருக்குது, மாளிகை இருக்குது, வசதி வாய்ப்புகள் இருக்குது, அதனால் இதை சொர்க்கம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் சொர்க்கம் வரப்போகுதுன்னு சொன்னால் கேட்கறது கிடையாது. ஆனால் நமக்கு தெரியும் புத்தம்புது உலகம்தான் சொர்க்கம். சொர்க்கத்தில் எல்லோரும் சத்கதியில் இருப்பாங்க. சொர்க்கமும் நரகமும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாதுன்னு நமக்கு தெரியும். எதை சொர்க்கம்னு சொல்கிறோம், அந்த சொர்க்கத்துடைய காலம் எவ்வளவு? ஸோ பாபா இந்த எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு புரிய வைக்கிறார். ஒரே உலகம்தான் இருக்குது. சொர்க்கமும் இதே பூமி தான், நரகமும் இதே பூமி தான். ஆனால் காலம் வேறு. முதல் 2500 வருடம் சொர்க்கமாக இருந்த அதே பூமி இப்போ நரகமாக மாறிடுச்சு. புத்தம் புதியதாக உலகம் இருக்கும்போது அதை தங்க யுகம், பொன்னுலகம்னு சொல்கிறோம். அதே பழையதாக மாறும்பொழுது அதை இரும்பு யுகம்னு சொல்கிறோம். ஏன்னா மனிதர்களுடைய மனம் இரும்பு மாதிரி கடினமாயிடுச்சு. சொர்க்கத்தை தங்க யுகம்னு சொல்கிறதுக்கு காரணம் மனிதர்கள் சொக்க தங்கமாக இருப்பாங்க மனது. பக்தி மார்க்கம் இப்போ முடிவுக்கு வருது. பக்திக்கு பிறகு கண்டிப்பாக ஞானம் இருக்கும் இல்லையா? எல்லா மனிதர்களும் தங்களுடைய பாகத்தை நடித்து நடித்து அழுக்காகிட்டாங்க. பாபா சொல்கிறாரு, இந்த ஞானத்தை பெற்று நீங்கள் அளவற்ற சந்தோஷத்தை அடையிறீங்க. உங்களுக்கு முக்கா பங்கு சுகம்தான். சொர்க்கத்திலும் சுகம், நரகத்திலும் பாதி சுகம்தான். ஸோ நரகத்தின் மீதி பாதி தான் துக்கம். அப்போ
கால் பங்கு துக்கம், முக்கா பங்கு சுகம். அதிலும் எப்போ நீங்கள் தமோ பிரதானமாக ஆகுறீங்களோ கலியுகத்தின் இறுதியில், அப்போ தான் அதிக துக்கத்தை அனுபவிக்கிறீங்க. ஒருவேளை சுகமும் துக்கமும் சமமாக பாதி பாதியாக இருந்தால் அதை நாம் எப்படி அனுபவி என்ஜாய் பண்ண முடியும்? ஏன்னா கடவுள் சொன்னார்னா அனைத்தையும் விட்டோம்னா நமக்கு அதிகமாக பாபா சுகத்தை கொடுக்கணும் தானே. எங்கே துக்கத்தின் பேர் அடையாளமே இருக்காதோ அங்கே தான் சுகம் இருக்கும். அது எப்போ? சொர்க்கத்தில். அதனால தான் எல்லா மதத்தினரும் சொர்க்கம் சொர்க்கம்னு நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாவம், அவங்களுக்கு இந்த பழைய உலகம் மற்றும் புது உலகத்தின் எல்லையற்ற நாடகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. பாரதவாசிகளுக்குத்தான் பாபா இதையெல்லாம் புரிய வைக்கிறார். மற்றவர்களெல்லாம் அடுத்த அரைக்கல்பம்தான் வராங்க. முதல் அரைக்கல்பம் தானே சொர்க்கம், பாரதம் தான் சொர்க்கமாக இருந்தது. அந்த பாரதவாசிகளுக்குத்தான் இப்போ இந்த ஞானத்தையும் கொடுக்கிறார். அந்த முதல் அறை கல்பத்தில் சூரிய வம்சம் மற்றும் சந்திர வம்சத்தை சார்ந்த நீங்கள் மட்டும்தான் இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே இருப்பீங்க, தூய்மையாக இருப்பீங்க. அதனால் உங்களுடைய ஆயுளோ மிக நீண்டதாக இருக்கும், 150 வருடம் இருக்கும். உலகமும் புத்தம் புதியதாக இருக்கும். அப்போ எப்படி இருக்கும்? உங்கள் கற்பனைக்கே எட்டாதுன்ற அவ்வளோ அழகாக இருக்கும் உலகம். நமக்கும் ஒரு சின்ன நோய் கூட இருக்காது, எல்லாமே புத்தம் புதியது. அதற்கான முயற்சி இப்போ பண்ணணும். அங்கே போன அப்புறம் மறந்துடுவோம் எப்படி இப்படி வந்தோம்ன்றது. இப்போவே நமக்கு தோணுதுல, ஏன் ஒரு சிலர் பணக்காரராக இருக்காங்க, ஒரு சிலர் ஏழையாக இருக்கிறாங்க. அதே மாதிரி சொர்க்கத்திலும் அந்த வித்தியாசம் இருக்குது. அதற்கு காரணம் இப்போ பண்ணுற முயற்சியில் உள்ள வித்தியாசம். அங்கே உணவு, தண்ணி, பூமி எல்லாமே புத்தம் புதியது. இன்னும் முன்னேற முன்னேற குழந்தைங்களுக்கு சத்தியுகத்தில் அனைத்தும் எப்படி இருக்கும்ன்ற காட்சி கிடைக்கும். எப்படி ஆரம்பத்தில் நிறைய பேருக்கு சாட்சாத்காரம் கிடைச்சதோ அதே மாதிரி இறுதியிலும் நிறைய பேருக்கு சாட்சாத்காரம் ஆகும். அப்போ அந்த சொர்க்கம் நெருங்க நெருங்க உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும்ன்ற. ஆனால் உலகம் துடிக்கும், ஏன்னா உலக அழிவு நடக்கும். ஆனால் நீங்கள் அவ்வளோ ஆனந்தமாக இருப்பீங்க. அதுக்காகத்தான் பாபா படித்து படித்து சொல்கிற, தேகத்தை நினைக்காத தேகதாரியை நினைக்காத என்னை மட்டும் புடி, அந்த உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவார். அப்போ வெறும் அந்த ஆனந்தத்தில் பசி எடுக்காது, துக்கம் வராது, ஃபுல் ஆத்ம உணர்வு. புத்தியினால் நீங்கள் சூக்ஷ்ம வதனத்திலேயே இருப்பீங்க. இந்த சாக்கார உலகத்தில் உடல் இருந்தால் கூட எப்படி ஒரு மனிதன் வெளிநாட்டில் இருந்து தன்னுடைய தாய்நாட்டுக்கு திரும்பினான்னா அவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுது, அப்பா இந்தியா இந்தியா தான்யா அப்படின்வாங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை செய்ய போனவன் இறந்துட்டா கூட உடனே அவனுடைய சொந்த நாட்டுக்கு தான் உடலை எடுத்துகிட்டு வருவாங்க ஏரோப்ளேன் மூலமாக. அதுக்கு செலவெல்லாம் கூட அதிகமாகும். அப்போ பாபா சொல்கிறாரு, இருக்கிறதுலே ரொம்ப தூய்மையான முதல் தரமான பூமி அப்படின்னா அது பாரத பூமி தான். இப்போ பாபா சொல்கிறார் அந்த பாரத பூமி அப்படின்னு, பாபா சொல்கிறது சொர்க்கத்தை சொல்கிறார், அதை புரிஞ்சுக்கணும். அதுதான் உங்களுடைய தாய்நாடுனா 84 பிறவி எடுத்து இப்போ நீங்கள் இறக்குறீங்கன்னா இப்போ நீங்கள் எங்கே போகணும்? உங்களுடைய தாய்நாடு சொர்க்கத்துக்கு போகணும். அதுக்காக தான் இந்த உதாரணத்தை பாபா சொல்கிறார். உங்களை தவிர வேறு யாராலையும் பாரதத்தின் மகிமை பாட முடியாது, அவர்களுக்கு உண்மையான மகிமை தெரியவும் செய்யாது. உலகத்தின் அதிசயம் இந்த பாரதம்ன்றார். பாரதமே அதிசயம். மனிதர்கள் அமெரிக்காவுக்கு போகிறாங்க, எங்கெங்கேயோ போகிறாங்க அதிசயத்தை தேடி. ஆனால் ஒட்டுமொத்த பாரதமே அதிசயமாக இருந்தது சொர்க்கமாக இருக்கும் பொழுது. இப்போ இருக்கிற 7 அதிசயம்லாம் ஒன்றுமே கிடையாது அதுக்கு முன்னாடி. அதுதான் சொர்க்கம். மற்றபடி மனிதர்கள் இப்போ பார்க்கக்கூடிய அதிசயங்கள் எல்லாம் நரகத்தின் அதிசயங்கள்.
இப்போ சொர்க்கத்தின் அதிசயத்துக்கும் நரகத்தின் அதிசயத்துக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. மனிதர்கள் எவ்வளவு காசு செலவு பண்ணி நரகத்தின் அதிசயத்தை பார்க்க போகிறாங்க? எத்தனை கோயில்கள், ஆனால் சொர்க்கத்தில் ஒரு கோயிலும் இருக்காது. இயற்கையான அழகு இருக்கும், ரொம்ப கம்மியான மனிதர்கள் இருப்பாங்க, அதனால் தட்டுப்பாடு இதெல்லாம் வராது. எல்லாமே விதிப்படி நடக்கும். முதல்ல ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அடுத்தது ஒரு பெண் குழந்தை பிறக்கும், அவ்வளோதான். ஆனால் இங்கே நிறைய குழந்தைகள் இல்லையா, இப்போ தான் சமீபமாக ரெண்டு குழந்தை அந்த மாதிரி ஆகுது, எனக்கு கையில் காசு இல்லை. பட் இதுக்கு முன்னாடி ரெண்டு தலைமுறை முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் நாலு குழந்தை இருக்கும், அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 8-10 குழந்தை எண்ணிக்கை இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாறிடுச்சு இந்த உலகம். அப்போ வீட்டிலும் பற்றாக்குறை, நாட்டிலும் பற்றாக்குறை, ஆனால் சொர்க்கத்தில் அளவற்ற செல்வம், அளவற்ற அழகு, ஆரோக்கியம் எல்லாமே அளவற்றதாக இருக்கும். அங்கே வாசனைக்காக சென்டெல்லாம் அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா. இன்றைக்கி சாயங்காலம் ஆனால் சாம்பிராணி போடுறாங்க, ஊதுபத்தி கொளுத்துறாங்க, ஏன்னா வீட்டில் இயற்கையாக நறுமணம்லாம் கிடையாது. ஆனால் சொர்க்கத்தில் எப்போவுமே இயற்கையான நறுமணம் இருந்துக்கிட்டே இருக்கும்ன்ற காத்திலேயே. ஒவ்வொருத்தருக்கும் சொந்தமான முதல் தரமான பூந்தோட்டம் இருக்கும், அதில் முதல் தரமான மலர்கள், நறுமணமிக்க மலர்கள் இருக்கும் சொர்க்கத்தில். இப்போ தெய்வீக குணம்ன்ற நறுமணத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே நிரப்பிக்கிறதன் மூலமாக அங்கே ஸ்தூலமான நறுமணமிக்க மலர்களின் தோட்டத்தின் எஜமானர் ஆகிறீங்க நீங்கள். அங்கே இருக்கக்கூடிய காற்று முதல் தரமானதாக இருக்கும். இங்கே இருக்கிற காற்று எப்படி இருக்குது? மாஸ்க் போடாமல் வெளியில் போக முடியல. கொரோனா வந்தப்புறம் எல்லாருமே போட வேண்டிய நிலை வந்தது. இன்னும் என்னென்ன வருமோ தெரியாது. அங்கே கடுமையான வெப்பம் இருக்காது. அப்படியே இந்தியாவே வெப்பத்தினால கருகிட்டு இருக்குது அப்படின்றாங்க. ஸோ சவுத் இந்தியாவில் கொஞ்சம் மழை பெய்யுது, நார்த் இந்தியாவிலும் பயங்கர வெயில், இங்கேயும் இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் சொர்க்கத்தில் எப்பவுமே வசந்த காலமாக இருக்கும். அங்கே ஊதுபத்தி கொளுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. சொர்க்கம்ன்ற பேரை கேட்டவுடன் உங்கள் வாயில் தண்ணி வரும்ன்றார், எச்சி வரும்ன்றார். அந்த அளவுக்கு அற்புதமானது. அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு நாம் சீக்கிரமாக போகணும்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா அந்த சொர்க்கத்தை பற்றி உண்மையிலே உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் உங்களுடைய மனசு என்ன சொல்லுது? நாம் எல்லையற்ற தந்தையோடு இருக்கிறோம். இப்போ அந்த தந்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார் இல்லையா. சொர்க்கம் ஒரு அதிசயம்னா அந்த சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஞானத்தை சுயம் பகவானே தந்தையாகி வந்து சொல்லி கொடுக்குறாருனா அது எவ்வளோ பெரிய அதிசயம். இந்த மாதிரி அதிசயம் மீண்டும் நடக்குமா? முழு கல்பத்திலும் இந்த மாதிரி பொன்னான வாய்ப்பு கிடைக்குமா? அப்போ சொர்க்கத்துக்கு போகணும்னு மனம் விரும்பினால் கூட கடவுளை விட்டு போக மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா 5000 வருஷம் கழித்து தான் அவரை நம்ம பார்ப்போம். எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா இங்கே எவ்வளோ பெரிய புத்திசாலி வாத்தியாராக இருந்தாலும் மனிதன்தானே மனிதனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சொர்க்கத்தில் ரொம்ப புத்திசாலிகளாக இருந்தாலும் தேவதைகள் தானே மற்ற தேவதைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இந்த சங்கம யுகத்தில் மட்டும்தான் உடல் எடுக்காத சிவ தந்தை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்போ மற்ற படிப்புக்கும் இந்த படிப்புக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குதுன்னா எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும் கடவுளே வந்து சொல்லி கொடுக்குறார். யாருப்பா உங்கள் குரு? சிவபெருமானே என்னுடைய குரு. அவரே வந்து ஞானத்தை கொடுக்கிறார். 24 மணி நேரமும் என் கூடவே இருந்து என்னை நல்வழிப்படுத்துகிற 84 பிறவிகளை எடுத்திருக்கிறீங்க. உலகத்துடைய சரித்திர பூகோளத்தை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பல தடவை நாம் இந்த ராஜ்யத்தை அடைஞ்சி இருக்கிறோம், பிறகு ராஜ்யத்தை இழந்து ராவண ராஜ்யத்தில் போய் அடிமையாகவும் இருந்திருக்கிறோம். ஸோ பாபா சொல்கிறாரு, இந்த ஒரே ஒரு ஜென்மம் மட்டும் தயவு செய்து தூய்மையாக இரு குழந்தை, பிறகு 21 ஜென்மத்துக்கு நீ தூய்மையாகிடுவ.
தூய்மையான உலகத்தில் இருப்ப. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த ஒரு ஜென்மம் நீ தூய்மையாகக்கூடாது? அதன் மூலமாக அளவற்ற செல்வம், ஆனந்தம், அமைதி, ஆரோக்கியம், அழகு எல்லாமே கிடைக்குதே, ஏன் உங்களால் தூய்மையாக இருக்க முடியல இந்த ஒரு பிறவி? ஏன்னா சகோதரன் சகோதரிக்கு இடையில் கூட இச்சையான பார்வை, காம பார்வை இருக்குது. அந்த மாதிரி மாயா பண்ணிடுது. அவ்வளவு பலகீனமாக இருக்கிறாங்க. ஆனால் ஒருவரை ஒருவர் ஆத்மா சகோதரர்னு நீங்கள் பார்த்தீங்க, பரிசுத்தமான பார்வை இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கு தடையாக இருக்கிறது ஆண் பெண் என்கிற உணர்வை தூண்டக்கூடிய உடல் உணர்வு தானே. அந்த உடல் உணர்வை நீக்கிடுங்க. இதற்கு முயற்சி தேவை, ஆனால் ரொம்ப ஈஸி. முயற்சி பண்ணணும், ஆனால் ரொம்ப ஈஸியான முயற்சி. பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு ஒளிப்புள்ளியை நினைக்க நினைக்க ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே இல்லை. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒருத்தர் மனசு உடைஞ்சு போயிடுவார். அதனால தான் இதுக்கு பேரே சகஜ நினைவு, சகஜ யோகம். ரொம்ப ஈஸியானது. ஞானமும் ரொம்ப ஈஸி. 84 பிறவிகளின் சக்கரத்தை தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல்ல எல்லோருக்கும் அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. அறிமுகத்தை கொடுத்தா தானே அவரை நினைக்க முடியும். அவரை நினைக்க நினைக்க ஆத்மாவில் இருக்கிற துரு நீங்கிடும். பிறகு அந்த தூய்மையான உலகத்தையே ஆஸ்தியாக நீங்கள் பாபா கிட்ட இருந்து அடைஞ்சிடுவீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் தூய்மையாகணும். அதுக்கு எப்பவுமே தூய்மையாக இருக்கக்கூடிய சிவத்தந்தையை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். மனிதர்கள் பாரதத்திற்கு உலக சுயராஜ்யத்தை கொடுத்த அந்த பாரதத்தின் மிக பழமையான யோகத்தின் மகிமை பாடுறாங்க, ராஜயோகத்தின் மகிமை பாடுறாங்க. சரி, மிக பழமையானனா எத்தனை வருடம் பழமையான? அது லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு அப்படின்றாங்க. ஆனால் கல்பமே மொத்தம் 5000 வருஷம் தான் நமக்கு தெரியும். 5000 வருடம் முன்பு பாரதத்தை சொர்க்கமாக்கிய அதே ராஜயோக ஞானத்தை பாபா இப்போ நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இதில் எந்த குழப்பமும் உங்களுக்கு தேவை கிடையாது என சொல்கிறது கடவுள். லட்சக்கணக்கான வருடங்கள்னு சொன்னது மனிதர்கள். யாருக்கு உண்மை தெரியும்? யார் சத்தியமானவர்? ஸோ பாபா கேட்குறார், ஆத்மாக்களாகிய உங்களுடைய இருப்பிடம் எது? நாம் சொல்கிறோம் நெற்றியின் புருவ மத்தியில் வசிக்கிறோம்ட்டு. அப்போ அந்த ஆத்மா தான் நீங்கன்னா அந்த ஆத்மாவைத்தானே பார்க்கணும், புருவ மத்தியைத்தானே பார்க்கணும் அப்படிங்கிற ஞானம் இப்போ தான் கிடச்சிருக்குதுன்னா அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் இல்லையா? சொர்க்கத்தில் இந்த ஞானத்திற்கான அவசியமே இல்லை. ஏன்னா அங்கே தூய்மையாக இருப்பீங்க, உடல் உணர்வில் சிக்க மாட்டீங்க, ஆத்மா பலம் நிரம்பியதாக இருக்கும். இயல்பாகவே உங்களுடைய கவனம் ஆத்மாவில் தான் இருக்கும். உங்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தி கிடைத்த பிறகு அவ்வளோதான், இந்த ஞானத்தின் அவசியம் கிடையாது. யார் முக்திக்கு போகிறாங்களோ அவங்க அங்கேருந்து ஜீவன் முக்திக்கு அவர்களுடைய நேரத்திற்கேற்ப போய் சந்தோஷத்தை அனுபவம் செய்வாங்க. எந்த அளவுக்கு தூய்மையாகி ஆத்மாவுக்குள்ள சக்திகளை நிரப்பிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஆரம்பத்திலே வருவாங்க சொர்க்கத்தில், சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க. ஸோ எல்லாருமே முக்தி வழியாகத்தான் ஜீவன் முக்திக்கு போயாகணும், சொர்க்கத்துக்கு போயாகணும். இங்கிருந்து நீங்கள் பரந்தாமத்துக்கு போவீங்க, மற்றபடி வேறு எந்த உலகமும் கிடையாது. மூன்றே உலகம், பரந்தாமம், சூக்ஷ்ம லோகம், இந்த ஸ்தூல உலகம். நாடகப்படி எல்லாருமே பரந்தாமத்துக்கு போய் தான் ஆகணும். ஏன்னா உலகம் அழிஞ்சு தான் ஆகணும். அந்த உலக அழிவுக்கு தான் அவ்வளவு ஏற்பாடு பண்ணுறாங்க. பாம் தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு காசு செலவு பண்ணுறாங்க பாருங்கள். அவ்வளவு காசு செலவு பண்ணி தயாரிக்கிற பாமை ஷோகேஸில் வச்சுருப்பாங்களா என்ன? ஸோ இந்த ஆயுதங்கள் எல்லாம் உலகத்தை அழிப்பதற்காகவே உருவாக்கப்பட்டு இருக்குது.
ஆனால் சத்யுக திரேதாயுகத்தில் யாரும் பாம்லாம் தயாரிச்சிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ முட்டாள்தனமாக, நான் எல்லார் கையிலையும் பாம் இருந்தால் தான் நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும். அது எப்படா உலகத்தை அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை வச்சு நீ பாதுகாப்பாக இருக்க முடியும் இல்லையா? அவ்வளோ பெரிய அமெரிக்காவையும் எதிர்க்க தானே செய்கிறாங்க நிறைய பேர். ஒருவேளை பாம்மே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் உங்களை யாருமே கண்டுக்க போகிறது கிடையாது. ஆனால் அதை கூட யோசிக்கக்கூடிய சக்தியற்ற புத்தியற்றவனாக மனிதன் கலியுகத்தில் மாறிட்டான். உங்களுடைய 84 பிறவிகள் இப்போ முடிஞ்சிடுச்சு. நாம் இந்த உடலை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். எப்படி தீபாவளியப்போ எல்லோரும் நல்ல புத்தம் புதிய ஆடைகளை உடுத்திக்குவாங்களோ அந்த மாதிரி பாபாவை நினைத்து நினைத்து ஆத்மா தூய்மையாகவும் புதுமையாகவும் ஆனத காரணத்தினால புத்தம் புதிய உடல் கிடைக்கும், புத்தம் புதிய உலகமே கிடைக்கும். இது எல்லையற்ற தீபாவளி. நிரந்தரமாக தீபாவளி தான் 2500 வருஷம் சொர்க்கத்தில். ஆத்மா எப்போ தூய்மையாகுதோ அப்போ முதல் தரமான உடல் கிடைக்கும். இந்த நேரத்தில் மனிதர்கள் செயற்கையான அலங்காரம் பண்ணுறாங்க. அழகாக இருக்கணும்னு விதவிதமான பவுடரு, மேக்கப்பு, இதுதான் பெரும்பாலும் பெண்கள் யூடியூப் சேனலை பார்த்தாலே அந்த மேக்கப் போடுறதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாட்டினாலும் மேக்கப் போட்டு தான் உட்காந்துட்டுருப்பாங்க. காரணம் என்ன? இயற்கையான அழகு இல்லை. சொர்க்கத்தில் இயற்கையான அழகு இருக்கும். ஆத்மாக்கள் நிரந்தரமாக அழகாக மாறிடும். இப்போ பாபாவை மட்டும் நினைவு செய்வதன் மூலமாக, அழுக்கான மனிதர்களை மறப்பதன் மூலமாக அதை புரிஞ்சுக்கணும். ஆத்மாவை தூய்மையாக்கிட்டீங்கன்னா தானாகவே அழகாக இருக்கிற எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. ஆனால் நீங்கள் உடலை அழகிய உடலிடம் மயங்கினீங்கன்னா முடிஞ்சு போச்சு, ஆத்மா அசிங்கமாயிடும், மீண்டும் இங்கேயே மாட்டிக்குவீங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. வரிசைக்கிரமம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எல்லோருமே லக்ஷ்மி நாராயணன் மாதிரி ஆகிறதுக்காகத்தான் முயற்சி பண்ணுறீங்க. ஸோ உங்கள் முயற்சியில் உள்ள வரிசைக்கிரமத்துக்கு ஏற்ப பதவி அடையிறீங்க. இது உங்களுடைய ஈஸ்வரிய குலம் இந்த சங்கமயுகத்தில். பிறகு சூரிய வம்சம், சந்திர வம்சத்தை அடைவீங்க. பிராமணர்களாகிய உங்களுக்கு ராஜ்யம் இப்போ கிடையாது. நீங்கள் சங்கமயுகத்தில் இருக்கிறீங்க. கலியுகத்தில் எந்த ராஜ்யமும் கிடையாது. சில ராஜ்யங்கள் இருக்கலாம், ஏன்னா முற்றிலும் இல்லாமல் போயிடாது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அங்கே ராஜ்யம் தொடரணும்ல. இப்போ ராஜ்யமே இல்லைன்னா திடீர்னு எப்படி ராஜ்யம் வரும்? அப்போ எங்கேயோ, இப்போ நேபாளில் ராஜ்யம் இருக்குது, முஸ்லீம் நாடுகளில் ராஜ்யம் இருக்குது, ஏன் பிரிட்டிஷ்லே ராஜ்யம் இருக்குது, பேரளவில்தான் இருக்குது. முற்றிலும் இல்லாமல் போகிறது கிடையாதுன்ற. ஸோ இதுதான் பிறகு இந்தியாவில் அந்த ராஜ்யம் வருது, அது உலகத்தையே ஆளுது 2500 வருஷத்துக்கு. ஸோ அந்த ராஜ்யத்துக்கு போகிறதுக்குத்தான் உங்களை நீங்கள் தூய்மையாக்கிக்கிற முயற்சி பண்ணுறீங்க, பாபாவுடைய நினைவில் இருப்பதன் மூலமாக. அதற்காகத்தான் நீங்கள் ஒருவரை ஒருவர் சகோதரராக பார்ப்பதற்கு முயற்சி பண்ணுறீங்க. ஏன்னா அந்த ஒரு சிவன் மட்டும்தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை. பாபா சொல்கிறார், ஒருவரை ஒருவர் சகோதர சகோதரர்களாக மட்டும் பாருங்கள், ஆத்மாவை மட்டும் பாருங்கள், உடலை பார்க்காதீங்க. எல்லோருக்கும் ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைச்சிருக்குது இல்லையா? ஆத்மாக்கள் எங்கே வசிக்குது? ஸோ அதை பற்றி ஞானம்தான் கிடைச்சிடுச்சு. ஸோ ஆத்மா சகோதரர் கேட்குறாரு, ஆத்மா எங்கே வசிக்குது? நீங்கள் சொல்கிறீங்க புருவ மத்தியில். இது பொதுவான விஷயம். ஒரு தந்தையை தவிர எதையுமே நீங்கள் நினைக்கக்கூடாது. இறுதியில் நீங்கள் உங்களுடைய உடலை கூட
ஒரு பாபாவின் நினைவிலேயே விட்டுடுவீங்க. ஸோ அதனால் இந்த பயிற்சி ரொம்ப பக்காவாக்கணும். பாபா நினைவு கட்டாகாமல் இருக்குதா, சாப்பிடும்போது கட்டாகாமல் இருக்குதா, மற்றவர்களை பார்க்கும்போது கட்டாகாமல் இருக்குதா, மற்றவர்களோடு பேசும்போது கட்டாகாமல் இருக்குதா, பயிற்சி கவனம் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பாபா சொல்கிறார், முயற்சி பண்ணுறதுல உங்களுக்கு அன்பு இல்லை, அதனால தான் முயற்சியில் பலகீனமாக இருக்கிறீங்கன்றார். ஸோ எந்த தேகதாரியும் ஞாபகம் வரக்கூடாது, உங்கள் உடலும் ஞாபகம் வரக்கூடாது. அந்த அப்பா மட்டும், அப்பா கிட்டே போயிட்டுருக்கிறேன் இந்த நினைவிலேயே உடலை விடணும். அதற்கு இப்பத்திலிருந்தே பக்காவாக்கணும் அந்த பயிற்சி என்ற முதல் தரமான அழகான உடலை சத்தியுகத்தில் நீங்கள் அடையணும்னா இப்போவே உங்கள் ஆத்மாவை தூய்மை ஆக்கிக்கணும். ஆத்மாவில் இருக்கும் துருவை பாபாவின் நினைவிலிருந்து நீக்கணும். மற்றபடி செயற்கையாக உங்களை அலங்காரம் பண்ணிக்கிறதில் மூழ்கிடக்கூடாது. நீங்கள் எப்பவுமே தூய்மையாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு தந்தையை தவிர யாரையும் நினைக்காத பயிற்சி பண்ணுங்க. யாரை நினைத்தாலும் நீங்கள் அழுக்காகிடுறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஆத்மா மட்டும் பார்க்குறீங்கன்னா அவங்களுடைய நினைவு புத்தியில் ஒட்டாது, உடலை பார்த்தீங்கன்னா புத்தியில் ஒட்டிக்கும். ஸோ ஆத்மா வருது, ஆத்மா போகுது, ஆத்மா சாப்பிடுது, ஆத்மா பார்க்குது, இதே தான் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கணும். உங்களையும் ஆத்மா சக்தி ஸ்வரூபமாக இருக்கிறோம், எல்லோருக்கும் சக்தி கொடுத்துட்டு இருக்கிறேன், இதே பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள் உடலையே மறந்துடணும். ஸோ சகோதரன் சகோதரன்னு பார்க்குற பார்வை மிக இயல்பான இயற்கையான பார்வையாக மாறிடணும். உங்களுடைய இயற்கையான சுபாவமாகவே மாறிடணுன்ற அந்த அளவுக்கு உறுதிப்படுத்துங்க இந்த பார்வையை அப்படின்னு பாபா சொல்கிறார். வரதானம் உங்களுடைய சுபபாவனை மற்றும் சுப விருப்பத்தினால் ஆத்மாக்களை மாற்றம் செய்யக்கூடிய முழுமையான வெற்றியினால் நிரம்பியவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எப்போ பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் அத்தனை பேரும் ஒரு குழு ரூபத்தில் சுபபாவனை சுப விருப்பம்ன்ற சகயோகம் கொடுக்குறீங்களோ, உங்கள் மனதினால் எந்த காரியத்துக்கும் எந்த சேவைக்கும், இந்த சேவை வெற்றி அடையணும், இந்த சேவையை பெறுகிற ஒவ்வொரு ஆத்மாவும் பாபா குழந்தை ஆகணும்ன்ற அந்த சுப விருப்பம் எல்லா பாபா குழந்தைங்களுக்கும் இருந்துச்சுன்னா அது ஒரு கோட்டையே உருவாக்கும் வாயுமண்டலத்தினன்றார் இல்லையா. கோட்டைக்குள்ளே எதிரி வர முடியாது, மாயை வர முடியாது. ஸோ அப்போ அந்த கோட்டைக்குள்ளே இருக்கிறவங்க பாபா குழந்தையாக மாறியே ஆகணும். ஸோ அதுக்கு அதன் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவும் மாறக்கூடிய சகயோகத்தை நீங்கள் கொடுக்குறீங்க இந்த எண்ணத்தின் மூலமாக. இது ரொம்ப முக்கியம், அதுதான் யோகம். யோகம்ன்றதே ஒரே எண்ணத்தில் நிலைச்சி இருக்கிறது தான். எப்படி நிறைய பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறாங்க, அது ஒரு பெரிய காரியமாக இருந்தால் கூட நிறைய பேர் செய்யும்போது அது ஈஸியாகிடும். அதே மாதிரி ஒவ்வொரு பிராமண குழந்தையும் சுபபாவனை சுப விருப்பம்ன்ற இந்த எண்ணங்கள்னால் நிரம்பி இருக்கிறாங்களோ அப்போ முழுமையான வெற்றி கிடைச்சே தீரன்ற ஒவ்வொருத்தருடைய எண்ணமும் எல்லாருடைய எண்ணமும் ஒரே எண்ணம், சேவை வெற்றி அடையணும், எல்லாம் பாபா குழந்தை ஆகணும் போது அது அவங்களுக்குள்ள கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தியே தீரும். ஸோ அப்படி அனைவருடைய சகயோகம், சகயோகம்னா ஒத்துழைப்பு, அனைவருடைய ஒத்துழைப்பும் இருந்தால் அதோடைய பலன் என்ன, வெற்றி தான். ஸோ அதுக்காக தான் அமிர்த வேலை யோகா, சாயங்காலம் யோகா, சேவை செய்கிற இடத்துல யோகத்திலிருந்து சேவை செய்கிறது, இதெல்லாம் பாபா அடிக்கடி வலியுறுத்துறதுக்கான முக்கியமான காரணம். எல்லோருக்கும் செய்தி போகணும்ல, எல்லா தர்மத்தை சார்ந்தவர்களுக்கான ஞானம் இல்லையா இது. அப்போ யோக பலத்தோடு சேவை செய்யும்போது தான் டக்கு டக்குன்னு பலியாவாங்கன்றார்.
ஸோ யார் ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானத்தை சேமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான எல்லாரையும் விட மிகப்பெரிய பணக்காரன்ற. ஒரு ஒரு வினாடியிலும் எப்படி சேமிக்க முடியும் பல கோடி மடங்கு? பாபாவுடைய நினைவோடு ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்பொழுது அந்த ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு பல கோடி மடங்கு வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது, சேமிப்பு ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ மிகப்பெரிய பணக்காரன் ஆகிட்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் நடக்கும்போது கூட நான் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் பல கோடி மடங்கு எனக்கு சேமிப்பாகுது பாபா நினைவிலிருந்து எடுத்து வைக்கிறதுனால அப்படின்ற நினைவோடு நீங்கள் நடக்கும்போது அப்படி ஒரு போதை இருக்கும். ஏன்னா பாபா அமிர்தவலை மாலை நேரம் இந்த மாதிரி நேரத்தெல்லாம் தூக்கம் வருது அப்படின்னா நடந்துக்கிட்டே யோகா பண்ணுங்கன்னுவர். ஸோ அப்போ நடக்கும்பொழுது நான் தேவதை ஆகிட்டு இருக்கிறேன் அப்படின்ற அந்த எண்ணத்தோடு நடக்கும்பொழுது அந்த போதை இருக்கும். ஓம் சாந்தி. ஐ லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.